அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய நீயெனதின்னுயிர் நாவல், வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 47. 2 நாட்களாக கொட்டி தீர்த்த மழை இன்று விடுமுறை எடுத்து கொண்டு விட்டது. கலைந்து சென்று கொண்டிருந்த கருமேகங்களுக்கு இடையிலிருந்து அவ்வப்போது தலை காட்டி ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தான் ஆதவன். வேலைகளை முடித்துவிட்டு சமையல் அறையிலிருந்து வந்த வைஷாலி வெளியே வானத்தை வெறித்து கொண்டிருந்த மாமனாரை பார்த்தாள். தியாவின் பிறந்த நாளன்று முதலே இப்படித்தான் இருக்கிறார். இன்னும் 2 நாட்களில் ராகவின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். தன்னாலேயே அவனது மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத போது அவரால் எப்படி முடியும்? புத்திர சோகம் ஒரே வருடத்தில் அவரது தோற்றத்தை 5 வயது அதிகமாக்கி காட்டியது. இன்று வரை தன்னிடம் பிரியமாக இருக்கும் ஒரே ஜீவனான அவரது கவலை தோந்த முகத்தை காண அவளுக்கு வேதனையாக இருந்தது. மாமா என்றபடியே அவரது தோள்களை பற்றி உலுக்கினாள். ஆ, என்னம்மா? திடுக்கிட்டு சுய உணர்வு பெற்றார் மணிகண்டன். எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கிளம்பலையா? போகணும்மா என்றவர் வேகமாக சட்டையை மாட்டிக்கொண்டு வர உடை ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தாள். வண்டியில் வேண்டாம் மாமா, ஆட்டோவில் போயிட்டு வாங்க, அக்கறையுடன் சொன்னாள். சரிம்மா என்றவர் தளர்ந்த நடையுடன் செல்வதை கனத்த இதயத்துடன் பார்த்தாள். கதவை மூடிவிட்டு டைனிங் டேபிள் மீது கைகளை மடித்து வைத்து தலை சாய்த்து கொண்டாள். மனதளவில் ஓய்ந்து போயிருந்தாள். மதியம் ஜோதி குடும்பத்துடன் வந்து விடுவாள். நாளை அப்பா அம்மாவும் வந்து விடுவார்கள். இத்தனை சொந்தங்கள் இதே இடத்தில் இருக்கும். ஆனால் என்னிடம் யாரும் பேச மாட்டார்கள். இன்னும் 2 நாளைக்கு இதையெல்லாம் பற்களை கடித்து கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டுமே. நினைக்க நினைக்க வைஷாலிக்கு ஆயாசமாக இருந்தது. மனைவி, கணவன், பிள்ளை, குடும்பம் என்று வாழும்போது சமூகம் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதுவே ஒரு பின் தன் கணவனை இழந்து விட்டால் அவளுக்கென்று சில வரையறைகளை இந்த சமூகம் நிர்ணயித்து விடுகின்றது. எதிர்காலம் அவளுக்கு கேள்விக்குறியாகி விடுகிறது. கணவன்தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பென்றால் எல்லோருக்கும் எப்போதும் அது சாத்தியமா? வைஷாலியின் மனம் முழுவதும் அமைதியின்றி தவித்தது. தன்னையும் மீறி வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். இப்போதெல்லாம் வற்றாத ஜீவநதியைப் போல அவளது விழிகளும் மாறிவிட்டன. பலவித யோசனைகளில் உழன்று கொண்டிருந்தவள் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே விக்ரம். வைஷாலியின் இதயம் தறிக்கெட்டு துடித்தது. அவளது அதிர்ந்த முகத்தை நொடி பொழுதில் கண்டு கொண்டவன் உள்ள வரலாமா என்று கேட்டான். வாங்க. அழைத்தவள் இருக்கையை காட்டி உட்காருங்க என்றாள். வீட்டில் பெரியவர் வெளியே போயிருக்காங்க. ஓ, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான். என்றவள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். குடித்துவிட்டு டீபாயின் மீது கிளாஸை வைத்தவன் நிமிர்ந்து அவளது முகத்தை பார்த்தான். சிவந்திருந்த விழிகள் அவளது நிலையை பறைசாற்றின. மனத்திற்குள் இனம் புரியாத உணர்வு எழுந்தது. எப்படி இருக்க வைஷாலி என்றான் மென்மையாக. அவளது மாமாவிற்கு பிறகு இத்தனை ஆறுதலுடன் ஒரு குரல் நலம் விசாரித்ததில் தழுத்தழுத்து போனாள். பதில் சொல்ல முடியாமல் சுய பச்சாதாபத்தில் தொண்டை அடைக்க என்று குனிந்தபடியே தலையை ஆட்டினாள். சில நொடிகள் அழுத்தமான அவனது பார்வையால் அவளை ஸ்பரிசித்துவிட்டு நான் வரேன் என்று விடுவிடுவென கதவை நோக்கி நடந்தான். சட்டென அவன் கிளம்பிவிட வைஷாலி ஒரு வேகத்தில் விக்ரம் என்று அழைத்தாள். வியப்புடன் அவளை பார்த்தான். அவனது கூர்மையான பார்வையை கண்டதும் தைரியத்தை திரட்டி கொஞ்சம் பேசணும் என்றாள். நெஞ்சின் குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு சற்றே பின்னால் சாய்ந்தபடி அவள் அருகில் வந்து அமைதியாக நின்றான். வைஷாலி தடுமாறினாள். வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. வந்து நான் சாரி, அன்னைக்கு உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னால் ராகவோட இடத்துல யாரையும் நினைக்கவே முடியலை. அதனால தான் ஒரு கோபத்தில் உங்களை என்று இழுத்தாள். நெற்றிச் சுருங்க அவனது முகம் இறுகியது. கைகளின் அழுத்தத்தில் நரம்புகள் புடைத்தன. இது எதையும் கவனிக்காத வைஷாலி. அதோட உங்களுக்கு என் மேலே இருப்பது பரிதாபம். இந்த பரிதாபம் தான் அன்பா மாறி இருக்கு. அதை நீங்கள் காதல்னு தப்பாக நினச்சிட்ருக்கீங்க என்று நிறுத்தி நிதானமாக பேசினாள். அவனது இறுகிய முகம் பாறை போல மேலும் இருக பேசிக்கொண்டே போன வைஷாலியின் கரத்தை பற்றி தன் பக்கமாக வேகமாக திருப்பி அவளது தோள்களை இறுக பற்றினான். இதை சற்றும் எதிர்பார்க்காத வைஷாலி நடுங்கினாள். அவனது முகத்தை பார்த்து பயந்து போனாள். இது ஒன்றும் விடலை காதல் இல்லை, நீ சொல்வது நடக்க. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நானும் முட்டாளும் இல்லை. இருப்பதை இல்லைனும் இல்லாததை இருக்குன்னு சொல்ல என் முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுதா என்றான் கடுமையான குரலில். அவள் வெலவெலத்து போனாள்.
அவனது இறுகிய முகமும் பளபளத்த கண்களும் அடக்கப்பட்ட கோபத்துடன் நிதானமான வந்த வார்த்தைகளும் அவளை அச்சுறுத்தின. யோசி, என் மனசில் இருக்கிறது உனக்கும் புரியும் என்று அவளை உதறிவிட்டு வேகமாக வெளியேறினான். ஓயாத இறைச்சலுடன் கரையை தொட்டு செல்லும் அலைகளைப் போல விக்ரமின் வார்த்தைகள் விடாமல் அவளை தாக்கின. சந்தன நிற செயலையில் துடைத்து வைத்த குத்துவிளக்கைப் போல ஒரு பக்கமாக நின்றிருந்த வைஷாலியைக் கண்ட ரவீந்தருக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. அன்று கோவிலில் அழுதபடி நின்றிருந்தவளை கண்ட கணவன் மனைவி இருவருமே அவளது சோகத்தைக் கண்டு தாழ முடியாமல்தான் சீமாவை மட்டும் அவளிடம் பேச அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு வந்த நாட்களில் செந்தலிற்கு அவளது நினைவே வாட்டி எடுத்தது. அடுக்கடுக்காக எத்தனை துயரத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறாள் என்று அவளது தைரியத்தைக் கண்டு வியந்து கொண்டார். மகனது முடிவுக்கு தான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமடைய தனது சம்மதத்தை கணவரிடம் தெரியப்படுத்தினார். வாங்கம்மா, சாப்பிடலாம் என அழைத்த வைஷாலியின் குரலில் நினைவுக்கு வந்தவர் வரேம்மா என்று எழுந்தார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த விக்ரமை நிமிர்ந்து பார்த்தாள். அவளையும் அறியாமல் அவளது உடல் அதிர்ந்தது. எழுந்தவன் அவளை தனது கூர்மையான பார்வையில் ஆராய அங்கிருந்து விலகினாள். இருவரையும் ஆரம்பத்திலிருந்தே கவனித்து கொண்டிருந்த ஜோதி வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்து வந்தவர்கள் கிளம்பிவிட குணாலும் வைஷாலியின் பெற்றோரும் மட்டுமே இருந்தனர். எல்லோரும் ஹாலில் அமர்ந்து ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க தட்டில் கொஞ்சம் சாதத்தையும் ரசத்தையும் ஊற்றிக்கொண்டு சமையலறையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் வைஷாலி. ஏமா இங்கே உட்காந்து சாப்பிட்ற, எதுவும் காய் கூட போட்டுக்காம இப்படி சாப்பிட்டா தொண்டையை அடைக்கப் போகுது என்ற மணிகண்டன் உருளைக்கிழங்கு வருவலை அவளது தட்டில் வைத்தார். இல்லைம்மாம்மா, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியலை என்றாள் பரிதாபமாக. சமையல் அறையை ஒட்டிய சோஃபாவில் அமர்ந்திருந்த தேவிகாவிற்கு மகளை கட்டி கொண்டு அழவேண்டும் போலிருந்தது. அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒதுக்கி நின்று அவளை துன்புறுத்துகிறோமே என்று வருத்தமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் அவளது நன்மைக்காகத்தானே என்று தன்னையே தேற்றி கொண்டு நாசுக்காக கண்களை துடைத்து கொண்டார். மணிகண்டன் எதுவும் சொல்லாமல் எழுந்து நிற்கவும் என்னப்பா இதெல்லாம் என்ற கத்தலுடன் ஜோதி வீசியளித்த பத்திரங்கள் அவளது காலடியில் வந்து விழுந்தன. கோபாவேசமான அவளது முகத்தை பார்த்த வைஷாலி பாதி சாப்பாட்டில் எழுந்து நின்றாள். குனிந்து அந்த பத்திரங்களை எடுத்த மணிகண்டன், ஜோதி, எல்லாம் நியாயமாக செய்ய வேண்டியதைத்தான் செஞ்சிருக்கேன் என்றார் எரிச்சலுடன். என்னப்பா நியாயம் செஞ்சிட்டீங்க? இந்த வீட்டில் பாதியையும் அம்மாவோட நகையையும் பாதியையும் இவளுக்கு எப்படி கொடுக்கலாம்? அண்ணனே இல்லை நானதுக்கு பிறகு இதெல்லாம் அவசியமா? நான் ஒரு பொண்ணை பித்து வச்சிருக்கேன். ஆனால் அவளுக்கு என்ன குழந்தையா குட்டியா? அதோட அவளுக்கு என்ன சொத்தா? இல்லை, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எல்லாமே அவளுக்கு தானே. எங்கள் அண்ணன் செத்து ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே அவளுக்கு கல்யாணம் செய்யணும்னு வீட்டில் எல்லா ஏற்பாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவளுக்கு எதுக்கு இந்த வீட்டில் பாதியை கொடுக்கணும்? போக போகிற இடம் சாமானியப்பட்டதா என்ன? கொடுத்து வச்ச மகராசி என்ற ஜோதியின் வார்த்தைகளில் துடிதுடித்து போனாள் வைஷாலி. என்னம்மாம்மா இவன் என்னென்னவோ சொல்கிறா என்று தவிப்புடன் கேட்டாள். ஆஹா, உனக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல? இதை நாங்கள் நம்பணும். இந்த புனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு எல்லாத்தையும் சாமர்த்தியமாக நடத்திக்கிட்ட இல்லை என்றாள் ஆத்திரத்துடன். ஜோதி, அனாவசியமாக வார்த்தையை விடாத. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. முதலையே தெரிஞ்சிருந்தா உயிர் எழுதவே விட்டுருக்க மாட்டேன். போதுண்டி உன் நடிப்பு. இதோ இங்கே சுற்றி நிற்கிற அத்தனை பேரும் உன்னை நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். ஏமாலி மாமனார் இருக்கார், கொஞ்ச நாள் கூட இருந்தா லட்சக்கணக்கான சொத்தை எழுதி வாங்கிடலான்னு பிளான் போட்டு தானே உன் வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. இதை கூட புரிஞ்சிக்க முடியாத முட்டாளா நான் என்றாள் எகத்தாளத்துடன். முட்டாள் தாண்டி, நீ அடி முட்டாள்தான். கேவலம் அழிஞ்சு போகிற சொத்துக்காக உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கிற என்ன இப்படி எல்லாமா பேசுவேன்? உன் அண்ணன் சொன்ன போது கூட நான் நம்பலை, ஆனால் நீ சுயநலவாதி தான். உன் குடும்பம் என் குடும்பம்னு இன்னைக்கு வரைக்கும் நான் பிரித்து பார்த்துருப்பேனா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை உங்கள் அண்ணன் உட்பட யாரிடமும் விட்டு கொடுக்காம தானே இருந்தேன். பணத்துக்காக இத்தனை வருஷம் நட்பை கேவலப்படுத்துவியா? ஒரு வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்தது மட்டும்தான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம். உன் அண்ணனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷத்துடன் வந்தேன்னு தெரியுமா? ஆனால் மூணே மாதத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றவள் கதறி அழுதாள். என்னோட எதிர்காலம் கேள்விக்குறியாக மறந்தது தான் எனக்கு கிடைச்ச பலன். ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கை, அன்பை கொட்ட கணவன், பாசத்தை காட்ட குழந்தை, இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அந்தஸ்துன்னு எல்லாமே இருக்குது. எனக்கு மறுக்கப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைச்சிருக்கு. இதுக்காக நான் உன் மேலே என்றைக்காவது பொறாமப்பட்டிருப்பேனா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு நிலைக்கலை.
இருக்கிறவங்களை என் சொந்தமாக ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்கள் எல்லோர் கூடவும் இருக்கணும்னு மட்டும்தானே ஆசைப்பட்டேன். அதுக்காக பெற்றவங்களோட மனசை உடைச்சிட்டு உங்களை தேடி வந்தேன். உனக்கு இவ்வளோ பேராசையா? அதுக்கும் உனக்கு தகுதி இல்லைன்னு என்னை பிரித்து வச்சிட்டீங்கல்ல என்று அழுகையோடு கேட்டவள் கண்களை துடைத்து கொண்டு வேகமாக தன் அறைக்கு சென்றாள். 10 நிமிடங்களில் கையில் ஒரு பையுடன் திரும்பி வந்தாள். மாமா, நீங்கள் என் மேலே உண்மையான பாசம் காட்டினீங்க, அதனால தான் இத்தனையும் செஞ்சீங்க. ஆனால் எனக்கு உங்கள் பாசம் மட்டும் போதும் மாமா. அடுத்தவங்களோட உதாசீனமும் மனசு நோக்க பேசுறதும் எந்த அளவுக்கு வலிக்கும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு அன்பும் அக்கறையும் தானாக கிடைக்கணும், பிச்சை கேட்டு வாங்கக்கூடாது. இனியும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் எனக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் நான் கிளம்புறேன். என்னைக்காவது உங்களுக்கு என் நினைவு வந்தால் ஒரு ஃபோன் பண்ணுங்க மாமா என்று அவரது கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் வைஷாலி. ஒரு வார்த்தை கூட பேசாத மணிகண்டன் மௌனமாக கண்ணீர் வடித்தார். சங்கரன் தலை குனிந்து கண்களை மூடி அமர்ந்திருக்க தேவிகா தவிப்புடன் கரை கட்டிய கண்ணீருடன் மகளை பார்த்து கொண்டிருந்தார். சமாதானமாகி நிமிர்ந்தவள், மாமா இதெல்லாம் அத்தையோட நகை, கல்யாணமாகி நான் வந்தபோது நீங்கள் எனக்கு கொடுத்தது, இனி இதை நான் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் என்றபடி அவரது கையில் வைத்தாள். ஒரு பேப்பரை அவரிடம் கொடுத்து, இந்த சொத்துக்களை என்னோட நாத்தனார் ஜோதியோட பேருக்கே சுய நினைவுடன் மாற்றி கொடுக்கிறேன் எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். இதுவே போதும்னாலும் சரி, இல்லை பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தால்தான் செல்லுபடி ஆகும்னு சொன்னால் அதையும் செஞ்சு கொடுக்குறேன் என்றவள் ஜோதியின் அருகில் வந்து நின்றாள். அலட்சிய பாவத்துடன் வைஷாலியை பார்த்தாள் அவள். ஜோதி, நீ எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல தோழியாக தான் இருந்திருக்கேன். நீயா கேட்கலனாலும் நானா இதை கட்டாயம் செஞ்சுருப்பேன். பணத்துக்காக ஒரு நல்ல நட்பை நீ இழந்துட்ட, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உனக்கு அது புரியும் என்றாள் அழுத்தமாக. பெற்றோரின் அருகில் தயக்கத்துடன் சென்றவள் பையை கீழே வைத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பினாள். என் தப்பனா வளர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று அழுகையில் குலுங்கியவள், என்னை உங்களோட கூட்டிகிட்டு போறீங்களா, எனக்குன்னு யாருமே இல்லை என்றவளை வைஷு என்ற கதறலுடன் அணைத்து கொண்டார் தேவிகா. வைஷாலியும் தேவிகாவும் காரில் அமர்த்திருக்க தங்களது உடைமைகளை எடுத்து வர உள்ளே வந்த சங்கரன் அழுது கொண்டிருந்த ஜோதியிடம், ரொம்ப நன்றிம்மா என்று தழுதழுத்தார். வைஷு ரொம்ப நல்லவம்மாமா, அவளோட வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது, அவள் சௌக்கியமாக இருக்கணும். அவள் இருக்கும் சூழ்நிலை அவளை எதையும் யோசிக்க விடலை, காலம் வரும்போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. சீக்கிரமாக நல்ல தகவலாக சொல்லுங்கம்மாமா, எங்கள் அண்ணனோட ஆத்மாவும் நிச்சயம் அதை தான் அவளோட எதிர்பார்க்கும் என்றவளுக்கு தன் நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பினார். அம்மாடி, உன்னை பெற்றதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா என்று கண்கலங்கிய மணிகண்டன் மனத்தில் ஒரு பக்கம் கவலையுடனும் மறுபக்கம் சந்தோஷத்துடனும் தன் அறைக்கு சென்றார். குணால் மனைவியின் கண்ணீரை துடைத்து அவளை ஆறுதலுடன் அணைத்து கொண்டான். 48 அனாவசிய பேச்சுக்கள் இன்றி தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கும் மகளை பார்க்க பார்க்க பெற்றோரின் வேதனை அதிகரித்தது. அவளது மனமாற்றத்திற்காக என்று தாம் செய்த அத்தனை செயல்களும் அவளை வெகுவாக பாதித்து விட்டதை காலம் கடந்தே அறிந்து கொண்டனர். அவளிடம் சிரிப்புதான் இல்லை என்றாலும் இப்பொழுதெல்லாம் அழுவது கூட இல்லை. அவளிடம் சிறிது சிறிதாக பேசி புரிய வைத்திருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ததில் இன்று அவள் இப்படி எதிலும் பிடிப்பில்லாமல் இருப்பதை பார்க்க அவர்களுக்கு பயமாக இருந்தது. பேச்சாலும் விவாதத்தாலும் மட்டுமே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை சொல்லிவிட முடியாது. சில விஷயங்களில் உணர்வுகளின் மூலமாகத்தான் செயல்பட்டாக வேண்டும் என்று புரியாமல் இல்லை. ஆனால் இவள் இப்படியே இருந்தால் இது கடுமையான மன அழுத்தமாக மாறி அவளை தாழ்வு மனப்பான்மையில் தள்ளிவிடுமோ என்று அஞ்சினர். தேவிகா செந்தளிரிடம் இதை பகிர்ந்து கொண்ட போது, யோசிக்காத, நீ கல்யாண பேச்ச ஆரம்பி, அவள் தனக்கு யாரும் இல்லைன்னு மனசால நொந்து போயிருக்கா, இப்போதான் அவளுக்கு ஒரு துணை வேணும்னு தோணியிருக்கு, தைரியமாக பேசு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தேவிகாவிற்கு தைரியம் சொன்னார். குனிந்து என்னவோ எழுதி கொண்டிருந்தவள் அன்னையின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். தேவிகாவிற்கு உள்ளூர பயம், ஆனால் பதட்டத்தை மறைத்து கொண்டு, முக்கியமாக ஏதாவது வேலையில் இருக்கியாமா என்று கேட்டார். இல்லைம்மா சொல்லுங்க என்றவள் அருகே வந்த தந்தையை பார்த்தாள். விஷயம் மெல்ல புரிய ஆரம்பித்தது. சொல்ல முடியாத வேதனை மனத்தை துளைக்க உதட்டை அழுந்த கடித்தபடி அமர்ந்திருந்தாள். மெல்ல கல்யாண பேச்சை ஆரம்பித்தார் சங்கரன். வைஷாலியின் உடல் நடுங்கியது. அங்கிருந்து எழுந்தவள் உள்ளுக்குள் கணன்ற எரிமலையை பொங்கி பெருக விடாமல் ஜன்னல் கம்பிகளை அழுந்த பற்றி கொண்டாள். சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளுக்கு மூச்சு வாங்கியது. வைஷுமா,
தேவிகா தழுத்தழுத்த குரலில் மகளை அழைத்தார். ஆனால் அதற்கான பிரதிபலிப்பு எதுவும் அவளிடம் இல்லை. ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து அமைதியாக நின்றாள். உனக்காகத்தானம்மா இத்தனையும் செய்கிறோம், புரிஞ்சிக்க முயற்சி செய்டா என்றவர் மேலும் பேசி அவளை சமாதானம் செய்ய முயன்றார். என்னடா எதுவும் சொல்ல மாட்டேன்ற, எங்களுக்கு கல்யாணத்தில் சம்மதம்னு விக்ரம் வீட்டுக்கு தகவல் சொல்லிடட்டுமா என்ற தேவிகாவின் குரலில் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு தெரிந்தது. மகள் எங்கே முடியாது என்று கூறிவிடுவாளோ என்ற பயம் அவரது தவிப்பில் தெரிந்தது. இருவரும் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருக்க கதவு வரை சென்றவள் தயக்கத்துடன் நின்றாள். அவளது மனம் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தது. மகளது பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்தது அந்த தாயுள்ளம். பெற்றோர்களுக்காக சம்மதம் என்று சொல்ல நினைத்தாலும் ராகவின் மீது காதல் கொண்டிருந்த அவளது மனம் அதை ஏற்க முடியாமல் தவித்தது. பெற்றவர்களின் சந்தோஷத்திற்காக திருமணத்திற்கு சம்மதித்து தனது காதலை திறந்தால் அது ராகவிற்கு செய்யும் துரோகம் என்று மனசாட்சி அவளை சாடியது. பெற்றவர்களா காதலா என்று மனம் இரண்டாக பிரிந்து வாதிட, இது அவர்களுக்காக மட்டுமல்ல உன் எதிர்காலத்திற்காகவும் தான் என்று மூளை எடுத்துரைத்த கருத்தை அவளால் ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. மெல்ல நிமிர்ந்தவள் திரும்பி இருவரையும் மாறி மாறி பார்த்த பின்னர் இறுதியாக உணர்ச்சிகளற்ற ஒரு பார்வையை அன்னையிடம் செலுத்தினாள். பிறகு உங்க விருப்பப்படியே செய்யுங்க என்றவளுக்கு கண்கள் உடைப்படுக்க வேகமாக அங்கிருந்து அகன்றாள். தேவிகாவிற்கு அவள் சொன்னது புரியவே சில நொடிகளாயின. புரிந்ததும் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. கண்கள் கலங்க சிரிப்புடன் கணவரை பார்த்தார். அவரோ முறுவலுடன் நாசுக்காக கண்களை துடைத்து கொண்டு கண்ணாடியை அணிந்தபடி ரவீந்தருக்கு ஃபோன் செய்தார். அதன் பிறகு எல்லாமே மலமளவென நடந்தேறியது. ஒரு நல்ல நாளில் ரோகோ என்று அழைக்கப்படும் இரு வீட்டினர் கலப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தங்கள் மகளை விக்ரமிற்கு திருமணம் செய்து கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்க அதன் பின்னர் இரு குடும்பத்தினரும் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டனர். அடுத்த 15 நாளில் திருமணம் என்றும் பின்னை மட்டும் அழைத்து வந்தால் போதும், மற்றதெல்லாம் தங்களின் பொறுப்பு என்றும் ரவீந்தர்குமாரும் சிந்தலிரும் தீர்மானமாக சொல்லிவிட தேவிகாவும் சங்கரனும் சந்தோஷத்துடன் சம்மதித்தனர். ஆனாலும் தங்கள் மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நிறைவாகவே செய்ய முனைந்தனர். விக்ரம், வைஷாலிக்கு ஃபோன் பண்ண சொன்னேனே, செஞ்சியா? திருமண வேலைகளுக்கு நடுவே கடமையாக வந்து கேட்டாள் சீமா. ஆஃப்டர் ஷேவ் லோஷனை முகத்தில் தடவியபடி எதுக்கு என்றவனை ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது சீமாவிற்கு. நேற்று அவங்க வீட்டுக்கு போன போது என்னை கூப்பிட்டு சாரி மேலே சாரி கேட்டா. எனக்கவே பாவமாக போச்சு. உன்கிட்ட பேசணுன்னு 3 நாளாக ட்ரை பண்ணுறாளாம், நீ ஃபோனை எடுக்கலையாமே. ஆமாம், வேணும்னு தான் எடுக்கலை என்றான் அழுத்தமாக. அறிவு இருக்காடா உனக்கு? பாவம், அவளுக்கு உன்கிட்ட என்ன பேசணுமோ என்னவோ. அட்லீஸ்ட் நீங்களாவது அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னு கெஞ்சினாடா என்றாள் பரிதாபமாக. இங்கே பாரு, அவளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவள் என்னென்ன டைலாக் பேசுவான்னு எனக்கு தெரியும். உனக்கு இருக்கிறது பரிதாபம், அதை காதல்னு தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. இப்போ கடைசியில் என் வாழ்க்கையோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையும் வீணாகி போச்சு. என்னோட மனசு என்றைக்குமே மாறாதுன்னு அவள் பேசுகிறத கை கட்டி நின்று கேட்க சொல்கிறியா? நம்மால் ஆகாது. அவளை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்றான் திடமாக. அவனையே முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். கல்யாணம் முடிஞ்சதும் உங்களுக்கெல்லாம் அப்பாடான்னு இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு தான் எனக்கு தலைவலியே ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் முரண்டு பிடிப்பா, நான் தான் சமாளிக்கணும். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் இழுத்து பிடிச்சா தான் சரிப்படும் என்றவனை அதிருப்தியுடன் பார்த்தாள் சீமா. கடைசியில் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க என்று எரிச்சலுடன் சொன்னவள், தலைவலின்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அவ தான் வேணும்னு இப்படி பிடிவாதமாக இருந்த, வேற எவ்வளவாவது உனக்கு கிடைக்காமலா போயிடுவா என்றாள் கடுப்புடன். அரை கதுவருகில் சென்றவன், என்ன செய்கிறது, இது எனக்கு பிடிச்ச அழகான தலைவலியாச்சே, அதனால்தான். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டல்ல, கிளம்பு என்று முதுகில் கை வைத்து அவளை அறைக்கு வெளியே தள்ளினான். எப்படியாவது போய் தொலை, எனக்கு என்ன, கல்யாணம் முடியட்டும், இருக்கு மகனே உனக்கு வைஷாலிக்கிட்ட என்றவளது வார்த்தைகள் காற்றோடு போனது. வட இந்திய திருமணம் என்பதாலேயே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலத்துடன் இருந்தனர். முதல் நாள் மெஹந்தி, ஷகுன் என்ற இரு நிகழ்ச்சிகளுடன் திருமணம் ஆரம்பித்தது. உறவு கூட்டம் வீட்டில் கூடிவிட அதிலும் இரு பக்கமும் உறவு முறையாகி போக விட்டுப்போன சொந்தங்கள் அனைத்தும் இந்த திருமணத்தில் சேர்ந்திருந்ததால் ஆரவாரத்திற்கும் சிரிப்பிற்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது. நடக்கும் ஆரவாரங்களை தனது அறையிலிருந்து மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் வைஷாலி. சிரித்த முகத்துடன் பழையபடி வளைய வரும் தந்தையை பார்த்து மனம் ஆறுதல் அடைந்தாலும்
எல்லாவற்றையும் அத்தனை சீக்கிரத்தில் மறந்துவிட்டார்களா என்ற எண்ணத்தில் மனத்தில் வலி எழாமல் இல்லை அவளுக்கு. தேவிகா முழு மூச்சுடன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க ஏனோ வைசாலிக்கு இரண்டு திருமண ஏற்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உள்ளுக்குள் மனம் கசந்து போனது. எதுவுமே பிடிக்காதது போல தோன்ற கதவை மூடிவிட்டு அறைக்குள்ளேயே அடைந்து கொண்டாள். திடீரென கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் தேவிகாவின் தங்கை. என்ன கல்யாண பொண்ணு இப்படி சுருண்டு படுத்துட்ருக்க? எழுந்து முகத்தை கழுவிக்கிட்டு தயாராகு. இன்னும் அரை மணி நேரத்தில் மெஹந்தி போட வந்துருவாங்கன்னு இப்போதான் ஃபோன் வந்தது. எழுந்துரு எழுந்துரு என்று அவசரப்படுத்திய சித்தியை எரிச்சலுடன் பார்த்தாள். தன் தலைவிதியை நொந்தபடி முகத்தை கழுவி கொண்டு வந்தவளை அமர வைத்து தலைவாரி பொட்டு வைத்து பூச்சூட்டிய போது பொங்கி வந்த அழுகையை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது உணர்வுகளை சரியாக படித்த பெரியவள் தன் வயிற்றோடு அவளை அணைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தார். மெல்ல அவளை தேற்றி தயார் செய்து அழைத்து வந்தபோது பெற்றவர்கள் இருவரும் மனம் நிறைய மகளை கண்டு மகிழ்ந்து போயினர். வைஷாலியை ஒரு இருக்கையில் அமர வைத்த பின் இரு பெண்கள் கைகளிலும் இருவர் கால்களிலும் அவளுக்கு மருதாணி வைக்க ஆரம்பிக்க விழா களைகட்ட ஆரம்பித்தது. அன்றிரவு அழகாக சிவந்திருந்த கரங்களை பார்த்தபடியே படுத்திருந்தவள் உடற்சொர்விற்கும் மனச்சொர்விற்கும் ஆட்பட்டு தன்னை மறந்து உறங்க ஆரம்பித்தாள். அவளது அறைக்கு வந்த தேவிகா மகளை கண்ணிறைய பார்த்து கொண்டார். மசாலாவின் மனம் மூக்கை துளைக்க சோம்பலுடன் கண்களை திறந்த வைஷாலி மணி எட்டி என காட்டிய கடிகாரத்தை பார்த்து பதறி எழுந்தாள். கல்யாண பொண்ணு எழுந்தாச்சா? சீக்கிரம் ஓடிப்போய் குளிச்சுட்டு வா. ரெண்டு மணி நேரத்தில் மாப்பிள்ளை வந்துடுவார். பியூட்டி பார்லர் வேற போகணும், சீக்கிரம் என்றார் மாலதி. முதலிலேயே எழுப்பக்கூடாதா சித்தி? பியூட்டி பார்லர் போகலன்னு யார் அழுதா என்று முணுமுணுத்து கொண்டே குளியல் அறைக்குள் நுழைந்தாள். அதே நேரம் அறைக்குள் நுழைந்த தேவிகா, மாலதி மாப்பிள்ளை இப்போதான் ஃபோன் செஞ்சார். வைஷுவை பியூட்டி பார்லரெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாமாம், நீயே அலங்காரம் பண்ணிடு என்றார். அது சரி, இப்போவே வரப்போகிற பொண்டாட்டிக்கு சப்போர்ட் ஆகும் என்று சிரித்த மாலதி வைஷாலியை பார்க்கும்போதெல்லாம் சிரித்து கொண்டார். அவளுக்கோ தலைவிதியே என்றிருந்தது. 11 மணிக்கு வெளியே கேட்ட சலசலப்பிலிருந்தே விக்ரம் வந்துவிட்டதை அறிந்து கொண்ட வைஷாலிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க இரு கைகளையும் கோர்த்தபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். வட இந்திய திருமணத்தை பார்க்க வேண்டுமென்றே வந்திருந்த உறவு கூட்டம் மொத்தமும் வெளியில் இருக்க அதுவே அவளுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. வைஷு வாமா என்று மாலதி அழைக்க கால்கள் நகர மறுத்தன. இருக்கையிலிருந்து எழ முடியாமல் தவித்தவளை வைஷு தா தண்ணியை குடிச்சிட்டு வா என்றவர் தன்னோடு வந்திருந்த பெண்களை பார்த்து சிரித்து வைத்தார். தண்ணீரை குடித்துவிட்டு மெல்ல எழுந்தவள் வேரோடியிருந்த கால்களை சிரமத்துடன் நகர்த்தினாள். வீட்டின் பக்கவாட்டில் பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது. கூடியிருந்த அத்தனை பேரின் பார்வையும் விக்ரமின் வருங்கால மனைவியை பார்க்கும் ஆவலில் காத்திருந்தன. வைஷாலி மண்டபத்தில் நுழைய ஆரம்பித்தாள். கைத்தட்டலும் அவளை வரவேற்பது போன்ற பாடலும் துவங்க அந்த இடமே கூச்சலும் ஆரவாரமுமாக களை கட்டியது. குனித தலையுடன் மேடையை நோக்கி நடந்தவள் தனக்கு முன்னால் நீண்ட கரத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஆழ்ந்த நீல நிற கோட்சூட்டில் உதடுகளில் தேங்கிய புன்னகையுடன் அவள் மேடையில் ஏற உதவுவதற்கென்றே கையை நீட்டியிருக்க வைஷாலி அவளையும் அறியாமல் தனது கரத்தை அவனது கரத்தில் வைத்தாள். விக்ரம் கை கொடுத்து மேடையில் அவளை ஏற்றிய பிறகும் அவளது கரத்தை விடாமல் பற்றியிருக்க வைஷாலி அவஸ்தையில் நெளிந்தாள். அவனது கண்கள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தாள். அடுத்த நொடியே அவளது கரத்தை லேசாக அழுத்தி கொடுத்தவன் தனது கரத்தை விலக்கிக் கொள்ள சற்று இலகுவாக மூச்சுவிட்டாள். குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ள பரிசு பொருட்களும் நகைகளும் பரிமாறிக்கொள்ளப்பட நிச்சயதார்த்தம் இனிதாக நடந்து முடிந்தது. அவனது அழைப்பு வருமென்று இத்தனை நாட்கள் காத்திருந்தவள் அது வராமல் போகவும் இப்போதாவது அவனிடம் பேச வேண்டுமென்று எண்ணி அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் கவனமாக அவளை தவிர்த்தான். கடைசி வரை அவனிடம் எதுவுமே பேச முடியாமலே போனது. அவளுக்குள்ளும் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் தகர்ந்து போனது. ஒவ்வொரு நிமிடமும் யுகமாக அன்றைய இரவு உறக்கமில்லாமலேயே கழிந்தது. இதோ வாசலில் வாத்திய முழக்கங்களுடன் பராத் வந்துவிட்டது. விக்ரம் ஷெஹராவுடன் குதிரையின் மீது வந்து இறங்கிவிட்டான். மண்டப வாசலில் பெண் வீட்டினரும் மாப்பிள்ளை வீட்டினரும் ஒருவருக்கொருவர் மாலை மரியாதை செய்து கொண்ட பின்னர் விருந்து பரிமாறப்பட்டது. குடும்பத்தினரும் நண்பர்களும் மட்டும் இருக்க ஹோமம் வளர்க்கப்பட்டு மந்திரங்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. முழுவதும் சரிகையால் இழைக்கப்பட்ட சிவப்பு நிற லெஹங்கா சோளி அணிந்து முகத்தை மூடியபடி துப்பட்டா அணிந்து வைஷாலி அமர்ந்திருக்க சந்தன நிற ஷெர்வானியில் தலைப்பாகையுடன் ஷஹராவால் முகம் மறைக்கப்பட்டு அவள் அருகில் அமர்ந்திருந்தான் விக்ரம்.
பெரியவர்களின் ஆசையுடன் வைஷாலியின் கழுத்தில் கருகமணி மாலையை அணிவித்து அக்னியை வலம் வந்து அவளை தன்னில் சரிபாதையாக்கி கொண்டான் அவன். திருமணம் முடிந்ததும் வழக்கம் போல மாலதியின் பெண்கள் இருவரும் விக்ரமின் ஷூவை மறைத்து வைத்து வேடிக்கை செய்ய அவனும் அவர்களுக்கு சமமாக விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தான். கடைசியில் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து தனது ஷூவை வெற்றிகரமாக மீட்டு கொண்டான். கடைசியாக வைஷாலி புகுந்த வீடு செல்ல வேண்டிய நேரமும் வந்தது. அத்தனை நேரம் கலகலப்பும் உற்சாகமுமாக இருந்த சங்கரனும் தேவிகாவும் மகளை பிரிவதை எண்ணி கவலையில் ஆழ்ந்தனர். வாசற்படியை தாண்டி வந்தவளிடம் ஒரு முரத்தில் அரிசி பொறியையும் சில்லறை காசுகளும் நீட்டப்பட்டன. காசு பிறந்த வீட்டின் வளமையையும் அரிசி பொறி அவர்களின் நலத்தையும் என்றென்றும் காக்க வேண்டுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு மணப்பெண் தன்னை பெற்றவர்களுக்கு நன்றி கடனை தீர்ப்பதற்காக செய்வதாக ஐதீகம். அதன்படி பொறியையும் காசுகளையும் கை நிறைய அள்ளியவள் தலைக்கு மேல் பின்னோக்கி வீச தனது முந்தானையில் அவற்றை பிடித்து கொண்டார் தேவிகா. விக்ரமின் கரத்தில் மகளின் கரத்தை ஒப்படைத்த சங்கரன் பேச்சு வராமல் தழுத்தழுக்க மகளை தோளோடு அணைத்து கொண்டார். சுற்றியிருந்த அனைவருமே நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்திருந்த நேரத்தில் வைஷாலி மட்டும் இறுக்கமான முகத்துடன் மௌனமாக நின்றிருந்தாள். கூட்டத்தில் யாரோ பொண்ணு அழணும் என்று சப்தமாக சொல்லவும் பல்லை கடித்தபடி அழுத்தமாக நின்றாள். வைஷாலியின் நெற்றியில் தேவிகா முத்தமிட, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல என்று வெள்ளிய குரலில் சொன்னவளை திகைப்புடன் பார்த்தார் அவர். அன்னையின் முகத்தை ஆழ பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் விலகி காரை நோக்கி நடந்தாள். அவளுக்குள் இருந்த ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் போக அருகில் அமர்ந்திருந்த விக்ரமை ஓரப்பார்வை பார்த்தாள். அவனோ அவளை இமைக்காமல் நேராக பார்த்து கொண்டிருந்தான். 49 பையா, பாபிஜி பேசவே மாட்டாங்களா? எது சொன்னாலும் அமைதியாகவே இருக்காங்களே என்று இருவரையும் சுற்றியிருந்த கூட்டத்தில் இருந்த விக்ரமின் சித்தப்பா பெண் கேட்டாள். உங்கள் பாபி ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ஆனால் கோபம் வந்தால் ரொம்ப ரொம்ப ஹார்ட். சந்தோஷமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் இப்படித்தான் அமைதியாக இருப்பாங்க என்று கிண்டலாக பதிலளித்தான் விக்ரம். எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காமல் இருந்தால் அவங்க எந்த மூடில் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க என ஆர்வத்துடன் கேட்டாள் அந்த பெண். இப்போது உங்கள் அணி பயங்கர கோபத்தில் இருக்காங்க, அந்த நேரத்தில் நீ என்ன சொன்னாலும் வாயையே திறக்க மாட்டாங்க என்று சிரித்தான். குனிந்தபடி அமர்ந்திருந்த வைஷாலி கையை ஆத்திரத்துடன் மூடி திறப்பதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். பின்ன உங்களை சமாளிக்க வேணாமா என்று பதிலளித்தான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். போதும் பசங்களா, அவங்கள கொஞ்சம் தனியாக விடுங்க என்றபடி அங்கு வந்த செந்தளிர், வைஷோ கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு, 11 மணிக்கு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண வருவாங்க, உறவுக்காரங்க வந்துட்டா ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்காது, நைட்டு ஊருக்கு வர கிளம்பணும் என்றவர், சீமா வைஷாலியை உன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ என்றார். சீமாவுடன் செல்லும் மனைவியையே பார்த்து கொண்டிருந்த மகனிடம், விக்ரம் நீயும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு என்று அனுப்பி வைத்தார். உடையை மாற்றிக்கொண்டு படுத்தவன் வைஷாலியை பற்றி யோசித்து கொண்டே உடல் அசதியில் உறங்க ஆரம்பித்தான். வைஷாலி உடை மாற்றிக்கொண்டு வர ஜன்னலின் திரைச்சீலைகளை இழுத்து மூடிக்கொண்டிருந்தாள் சீமா. வைஷோ தூங்கி எழுந்து குளிச்சுட்டு இந்த புடவையையும் நகையையும் போட்டுக்க என்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது வைத்திருந்தவற்றை சுட்டி காட்டிவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியேறினாள். வைஷாலிக்கோ உறக்கம் வரவில்லை. மனம் மீண்டும் மீண்டும் தான் கேட்ட வார்த்தைகளிலேயே உழன்று கொண்டிருந்தது. திருமணம் முடிந்து சற்று ஓய்வாக அமர்ந்திருந்த நேரத்தில் தியாவின் குரலை கேட்டு சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். அத்தனை நேரம் இறுக்கத்துடன் அமர்ந்திருந்தவளது முகம் குழந்தையை கண்டதும் மலர்ந்து விகசித்தது. அவள் எழுந்து கை நீட்ட அத்தை என்றபடி அவளிடம் தாவி ஓடி வர தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டு தன்னுடன் அணைத்து கொண்டாள். சில நொடிகள் அசையாமல் நின்றவள் அப்போ ஜோதி வந்திருக்காளா என்று விழிகளை சுழற்றி அவளை தேடினாள். தூரத்தில் மணிகண்டன் அவளது பெற்றோருடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு குழப்பம் ஏற்பட்டது. 3 நாள் கல்யாண களைப்பில் ஆங்காங்கே சிலர் களைப்புடன் அமர்ந்திருக்க சிலர் உறக்க கலக்கத்தில் இருந்தனர். குழந்தையுடன் வீட்டிற்குள் நுழைந்தவளை, என்ன வைஷோ அதுக்குள்ள கையில் குழந்த என்று நேரம் தெரியாமல் கிண்டலடித்தார் மாலதி. இது ஜோதியோட குழந்தை சித்தி என்றாள். அதற்குள் அங்கு வந்த மாலதியின் பெண் குழந்தையை வாங்கி கொண்டு கொஞ்ச ஆரம்பிக்க அவள் ஜோதியை தேடினாள். டைனிங் ஹாலை எட்டி பார்த்தவளுக்கு தோட்டத்து பக்கமிருந்து ஜோதியின் குரல் கேட்க சற்று நிதானித்தாள். இங்கே யாருடன் பேசி கொண்டிருக்கிறாள் என்று எட்டி பார்த்தவள் அங்கே விக்ரமையும் குணாலையும் கண்டதும் அதிர்ந்து போனாள். இவள் எப்படி விக்ரமுடன் என்று திகைத்தாள். ஜோதி கண்ணை கசக்க விக்ரம் ஆறுதலுடன் அவளது தோளில் தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். அதன்பின் இருவரும் பேசியது அவளது காதில் தெளிவாக விழுந்தது. கோபத்தில் என்ன செய்வதென்றே வைஷாலிக்கு புரியவில்லை. தான் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்தவளுக்கு ஆத்திரத்தில் உடல் நடுங்கியது.
ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அந்த நேரத்தில் வெறுத்தாள். தான் நம்பிய அத்தனை பேருமே தன்னை மோசம் செய்து விட்டதாக மருகினாள். அத்தனை கோபமும் விக்ரமின் மீது பாய்ந்தது. நடந்த அனைத்திற்கும் அவனையே காரணகர்த்தாவாக ஆக்கினாள். தன் வேதனை அனைத்தையும் நெஞ்சுக்குள்ளேயே வைத்து கொண்டவள் விடைபெறும் நேரத்தில் அன்னையிடம் மட்டும் அனல் கக்கும் வார்த்தைகளை கூறிவிட்டு வந்துவிட்டாள். மனத்திற்குள் பொறுமையபடியே இருந்தவள் மெல்ல உறங்க ஆரம்பித்தாள். சீமா வந்து எழுப்பும் வரை தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். குளித்துவிட்டு வயலட் நிற ஜார்ஜெட் புடவையும் அதற்கு தோதான நகைகளையும் அணிந்து கூந்தலி தளர பின்னி கொண்டு வந்தவளை இமைக்க மறந்து பார்த்தான் விக்ரம். பதிவு திருமணம் முடிந்து மதிய உணவு முடிய மாலை 4 மணியாகிவிட்டது. அவரவர் ஊருக்கு கிளம்ப தயாராக ஆரம்பித்தனர். வைஷாலி, நீயும் தயாராக ரூமுக்கு டீ அனுப்புறேன் என்று அவளை அறைக்கு அனுப்பி வைத்தாள் சீமா. சிறிது நேரம் ஜன்னல் வழியாக தோட்டத்தை வெறித்து கொண்டிருந்தவள் பெருமூச்சுடன் எழுந்து தனது பெட்டியை சரிபார்த்து கொண்டிருந்தாள். கதவை தட்டும் சப்தம் கேட்டதும் வேலையால் டீ கொண்டு வந்திருக்கிறார் என நினைத்து, வாங்க அங்கே டீப்பே மேலே வச்சுட்டு போங்க என்று திரும்பாமலேயே சொன்னாள். ஆனால் யாரோ கதவை அழுந்த மூடி தாளிடும் சப்தம் கேட்டதும் திரும்பி கதவின் மீது சாய்ந்து நின்றிருந்த விக்ரமை கண்டாள். அவளது இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. கதவில் சாய்ந்து நின்றிருந்தவனது விழிகள் ரசனையுடன் அவளை தழுவின. அதுவரை இருந்த தைரியமெல்லாம் போய் விரல்கள் தந்தி அடிக்க ஆரம்பிக்க வெட்டியை மூடும் சாக்கில் திரும்பி நின்று கொண்டாள். அவன் அவள் அருகில் வர வர இதயம் முரசாக ஓங்கி ஒலித்தது. அவனது மூச்சுக்காற்றின் ஸ்பரிசம் அவளது கழுத்தில் உரச பயத்தில் மேல் மூச்சு வாங்க கண்களை மூடி நின்றாள். அப்பா, உன்னை உரிமையோடு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது என்றபடி அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் ஸ்டூலை இழுத்து போட்டு அவள் எதிரில் அமர்ந்தான். அவளது மனத்தில் இருந்த கோபம் பயத்தை விலக்க நிதானமாக அவனை பார்த்தாள். பின்ன, சோலோ பெர்ஃபார்மன்ஸை கூட பண்ணிடலாம். ஒரு கும்பலையே நடிக்க வைக்கிறதுனா கஷ்டம்தான். அதையே வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்களே, நிச்சயமாக அதை பாராட்டணும் என்று கேலியாக சொல்லிக்கொண்டே கைத்தட்டினாள். ஏய், என்ன கொழுப்பா? தகைப்புடன் வந்தன அவனது வார்த்தைகள். உங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் கம்மிதான் என்றாள் அதே அழுத்தத்துடன். நீயும் சம்மதிச்சதால் தானே இந்த கல்யாணம் நடந்திருக்க? இன்னும் என்ன உனக்கு என்னமோ ஏதோ கட்டாயத்துக்காக நடந்த மாதிரி பேசுகிற என்றான் கடுப்புடன். அவனது ஏமாற்றத்தை சந்தோஷத்துடன் பார்த்தாள். இதென்ன, அடுத்த டிராமாவுக்கு ரிகர்சலா என்றாள் கிண்டலாக. அவன் உணர்ச்சிகளை துடைத்த முகத்துடன் அவளை பார்த்தான். ஜோதி மூலமாக நாடகம் நடத்தி உங்கள் இஷ்டப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாதீங்க. உங்களை என்னைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டேன் என்றால் சவால் விடுவதைப் போல. மெல்ல கழுத்தை தடவிக்கொண்டவன், முடிச்சிட்டியா? நாடகம் நடத்தி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உன் ஃப்ரெண்டும் ஒன்றும் தெரியாத ஆள் இல்லை என்றவன் எழுந்து அவளது கையை பற்றி தூக்கினான். யாராலையும் என்னுடைய சந்தோஷத்தை என்னிடமிருந்து தடுக்கவோ பறிக்கவோ முடியாது. அதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேணும்னா அதை அனுபவிக்க விடாமல் தடுக்க என்ன பண்ணணும்னு யோசி என்று ஒரு மாதிரியாக சிரித்தபடி அவளது கரத்தை பிடுவித்தான். வைஷாலியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்து போனது. அதை பார்த்து சிரித்தபடியே 2 அடி நடந்தவன் நின்று திரும்பி பார்த்தான். யோசித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்? ஆல் த பெஸ்ட் என்றவன் அவள் அருகில் வந்தான். என்னடா, போனவன் திரும்பி வரான்னு பார்க்குறியா? என்னுடைய வாழ்த்தை நீ என்றைக்கும் மறந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு நீ எப்பவும் நினைவு வச்சுக்க என்ன பண்ணலாம் என்றவனது பார்வை அவளை அணு அணுவாக தொலைத்தது. அதுவரை தைரியமாக இருப்பதை போன்று காட்டிக்கொண்டவள் அவனது உரிமையான பார்வையில் படபடத்து போனாள். சட்டென குனிந்து அவளது வலது உள்ளங்கையில் முத்தமிட உடல் வெடவெடக்க பட்டென கையை எடுத்து கொண்டாள் அவள். முகமெல்லாம் முத்துமொத்தாக வியர்வை அரும்ப பயத்தில் தொண்டைக்குழி உலர்ந்து போனது. அவனது முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. முதல் முறைங்கிறதுனால கையில் கொடுத்தேன். அடுத்த முறை நீ சேலஞ்ச் பண்ணும்போது வேற இடம் வேணும்னா அதையும் நீயே யோசிச்சுவை என்று மென்குரலில் கிண்டலாக சொல்லிவிட்டு, வரட்டு மஷாலும், சீக்கிரமாக தயாராகு என்றான். அவன் நிதானமான நடையுடன் வெளியேற வைஷாலி குறுகுறுத்த தனது வலது கரத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள்.